வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராட் அண்ட் ரீல் வச்சு எப்படி மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம், செப்பிலி மீன் எப்படி பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிமன் சாப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். பிஆர்என்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு நியூ லான்ச், இது டைவா ரீலும் கிச்சல் ராட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் செய்யுது, பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு ரியல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ஆக்ஷனு. இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம தொடர்ச்சியாக மேங்க்ரோவ் ஜாக் பிடிக்கிறது பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பிரைடர் லைன் பார்த்தீங்கன்னா 30 LB டிஎன் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைக்கிள் நம்ம மீன் ஒன்று இது பாருங்கள். ஒரு நல்ல சைஸு, ஒரு 1/2 kg இருக்கும் மேங்க்ரோவ் ஜாக்கு. இது நான் இதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 inch இது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேபிட்டல் அவுட்டோரில் தான் வாங்கினேன். நல்ல ரிசல்ட்டு இந்த சாஃப்ட்வேரு, பார்க்குறதுக்கு வந்து ஜொலிக்காண்டு சில்வர் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொடர்ச்சியாக பிடிச்சிருந்த மீன் கரெக்டாக எந்த டைமிங் போன பார்த்தீங்கன்னா, வந்து வந்து டைடு திரும்பும்போது, தண்ணி வந்து ஹைட்டிலேருந்து லோ டைட் திரும்பும்போது தான் அதிகமாக மீன் பிடிச்சிருக்கேன். இந்த டைம் தான் நல்லா அடிக்கிறேன். மறுபடியும் ஒரு மீன் கிடச்சிது நம்மளுக்கு பாருங்கள், தொடர்ச்சியாக மீன் கிடச்சிது நம்மளுக்கு தொடர்ந்து. இது ஒரு 1/2 kg இருக்கும், 1/2 kg இருக்கும். இதுவும் நம்மளுக்கு ஒன் டைம் சாஃப்ட்வேரில் மீன் அடிக்க ஆரம்பித்தாவே தொடர்ந்து அடிச்சுனே இருக்கும் மீன் அங்கே இருந்தாவே. அந்த டைமில் நம்ம லூரே மாற்றக்கூடாது. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே முழுங்கிடுத்தாடு சாப்பிட்டு வர உள்ள, ரொம்ப பயங்கர பசியில் இருந்திருக்க முடியுது. ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல டைம் வேரியேஷன் வரும், அது ஒரு ஏரியா பொறுத்து இருக்குது. உங்கள் இடத்துல எப்படின்னு தெரியல, நம்ம போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹைடெயிலில் வந்து ஓரளவுக்கு மீன் அடிக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் லோ டெயிலில் தண்ணி நிற்கிதில்ல அந்த டைமில் மீன் நல்லா அடிக்கும். மேங்க்ரோவ் ஜாக் பொறுத்த வரைக்கும் அது கல்லுக்கிட்ட தான் நிற்கும் மீன், நம்ம மேக்ஸிமம் வந்து கல்லுக்கிட்ட தான் போட்டு லூரே சுற்றணும், அப்படியே ஸ்லோவாக சுற்றணும். அது ஸ்லோவாக சுற்றும்போது நம்மளும் பார்க்கணும், ஒரு சில இடத்துல வலை விட்டுருப்பாங்க, வலை போட்டு வலையில் மாட்டிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் பார்த்து சுற்றணும். இன்னொரு ஸ்டேக், மறுபடியும் ஒரு ஸ்டேக் கிடச்சிது நம்மளுக்கு பாருங்கள். இது தொடர்ச்சியாக மீன் கிடச்சினே இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க பச்சை கல்லில் ஒரு சிக்கம் ஒன்று இருக்குது. இந்த சிக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 350 ரூபா வருது, இது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை வந்து பார்க்கும்போது தெரியும் இது கட்டி என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுருவேன். தொடர்ந்து மீன் கிடைக்கிறதுனால அடைய வச்சுக்கிறேன். தண்ணியில் போட்டுனா மீன் வந்து உயிராக மேஞ்சு நிற்கும், அது மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இதில் பார்த்தா நிறைய டைம் வந்து வாழை கஷ்டம் போச்சு மீன்,
மறுபடியும் மீன் கிடச்சிது நம்மளுக்கு பாருங்க. மேங்கரோ ஜக் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேகமாக ரிட்டர்ன் பண்ணுறோம் நல்லது, ஏன்னா வந்து அது சீக்கிரமாக கல்லில் போய் வச்சுக்கோம், நம்ம அதுக்கு ஸ்லோவாக சுற்றணும் அவசியம் இல்லை. ஒன் லாக் ஆனவொடனே நம்ம உடனே லேண்ட் பண்ண பார்த்துடலாம். அது சின்ன சைஸ் மீனாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் அதை ஓட விட்டு பார்த்தலாம். ரொம்பவும் நம்ம ட்ராக் வந்து லூஸாக வச்சிருக்கூடாது. அது அது எடுத்தவொடனே என்ன பண்ணணும்னா கல்லு கல்ல போய் வச்சுக்கோம். ஒன்று பிரைடை அறுத்துறோம், இல்லை நம்ம லீல் ட்ரெயினே அறுத்துறோம். மேங்கரோ ஜாக் பிடிக்கிறது எப்பவுமே நம்ம லீட்ரு லைன் வந்து கொஞ்சம் பெருசாக போகிறது நல்லது. நிறைய பேர் பார்க்குறதுன்னா ஒரு அரை ஒரு அடி நீட்டாக போடுறாங்களே, ஒரு அடி இந்த முக்கால் அடி அதுமாதிரி தான் போடுறாங்க. அதுமாதிரி போடாதீங்க மேக்ஸிமம், ஏன்னா வந்து உங்களுக்கு பிரைடு லைன் நீங்கள் ஈஸியாக கட் ஆகும் பயிரமா. ஏன்னா வந்து நீங்கள் போடுறது கல்லுக்கிட்ட தான் போடுறீங்க, கல்லுக்கிட்ட தான் போடக்குள்ள நீங்கள் அதுமாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லைன் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மீனில் கூட கட்டாக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா, நான் வந்து ஒரு மீட்ரு கூட போடுவேன், ஒரு மீட்ரு முக்கால் மீட்ரு கூட போடுவேன். ஏன்னா மீன் வந்து அடித்தவன கல்லுக்கு தான் போவோம் ஓகேங்களா, டக்குன்னு பிரைடை கட் ஆகும். இதனோட அனுபவத்தை தான் சொல்கிறேன், மறுபடியும் போடுறேன் தூண்டி போடுறேன் பாருங்கள். மறுபடியும் ஸ்ட்ரைக்கு, மீன் வந்து அந்தளவுக்கு பெரிய சைஸ் மீன் இல்லை, அதிகபட்சம் ஒரு கிலோ சைஸ் தான் பெரிய மீன், அந்தளவுக்கு ஃபைட் தான் கிடையாது. நம்ம விட்டுறக்கூடாது, விட்டால் அது கல்லில் போய் சொல்லிக்கும், அதனால் கொஞ்சம் வேகமாக ரிட்ரீவ் பண்ணுறது. இது ஒரு டீசெண்டான சைஸு, இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருந்தது மீன். அப்படியே தொடர்ச்சியாக பிடிச்சிருந்தேன் மீன். இந்த சாப்ட்வேர் பார்த்திங்கன்னா எங்கே வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பிரல் அவுட்டோரில் வாங்கினேன், பியர்ன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு. இதில் ரெண்டு மாடல் இருக்கும், அது நீங்கள் பாருங்கள் பார்த்துவாங்க, நல்ல ரிசல்ட் இது. ஜிமெயிலே இந்த புது லான்ச், இது நல்லா ரிசல்ட் கிடைக்குது நம்மளுக்கு மீனுக்கு. நீங்கள் கேபிரல் அவுட்டோரில் நம்ம தமிழ் மீன் ஃபிஷிங் ஃபுட்டு இந்த ஒரு கோடு இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடையோட வெப்சைட்டு லிங்க் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க. மறுபடியும் மீன் கிடச்சிக்கு நம்மளுக்கு இந்த லூர் பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம், நம்ம எவ்வளோ மீன் அடித்தாலும் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. அதோட கடினத்தன்மை அந்தளவுக்கு பண்ணிக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேரோட சைஸு. மறுபடியும் ஸ்ட்ரைக், அப்படியே தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரைக் செஞ்சுருக்காங்க. அதுங்க இன்னமும் ரொம்ப நேரம் பசியில் இருந்த மாதிரி நம்ம போட்டவொடனே பிடிச்சிக்குதுங்க சாப்பிட்டு வர, அந்தளவுக்கு உடனே மீன். இதுவும் டீசெண்டான சைஸ் நினைக்கிறேன், ஒரு 1 கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஜாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பிரானா மீன் மாரி தான், அது அது பசியில் இருந்தால் சரியாக போச்சு, என்ன யாரையும் போடலாம் பிடிச்சிக்கும். அது அந்தளவுக்கு மோசமாக வேட்டையாடுற மீன், ஹண்ட் பண்ணுற மீன். இது சமைச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டான மீன், நான் எத்தனை வாட்டி சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், நம்ம சேனலில் கூட பாபிக்யூ பண்ணி போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன். கல்லுக்கிட்ட நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இடத்த பார்த்தா எப்பவுமே ஒரு சில கல் வந்து தாவாக இருக்கும், ஒரு சில கல் பரவலாக இருக்கும். தாவாக இருக்கிறதுலேருந்து நம்ம இப்போ ஆழமாக இருக்கும், அங்கே வந்து நம்ம ஸ்லோ ரிட்டில் பண்ணலாம். கொஞ்சம் பரவலாக இருந்தால் நம்ம கல்லில் மாட்டிக்கும், கொஞ்சம் வேகமாக ரிட்டில் பண்ணோம். ஆனால் எப்படி இருந்தாலும் மீன் இருந்தால் கண்டிப்பாக அடிக்குங்க, அது அது மட்டும் உண்மை, அது அடிக்காமல் போகுது. மேங்கரோ ஜாக் இருந்தால் கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மறுபடியும் மீன் கிடச்சிருக்கு, இந்த சாஃப்ட்வேர் எங்கே வாங்கினா பார்த்தீங்கன்னா கேபிரல் அவுட்டோரில் தான் வாங்கினேன். நீங்களும் கேபிரல் அவுட்டோரில் வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் தரேன், மறக்காமல் நம்மளோட கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% கிடைக்கும். தமிழ் மீனன் ஃபிஷிங் ஃபுட்டு நம்ம கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் பாருங்கள்.
மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக்கு தொடர்ந்து நம்மளுக்கு மீன் கிடச்சினே இருக்குது. இன்னமும் நம்மளுக்கு நல்ல நேரமும் தெரில, நம்ம எத்தனை வாட்டி போய் சும்மா தான் வந்திருக்கோம், இன்றைக்கி என்னமோ தெரில, நம்மளுக்கு நல்ல நேரம் பொழுது தொடர்ந்து மீன் கிடச்சிருந்தா இருக்கும் போது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா நம்ம தமிழ் மண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி தூண்டில் சம்மந்தமான வீடியோ தொடர்ச்சியாக போடுவேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.